அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் H1 NMR பற்றி பார்க்க போகிறோம். எப்படி நாம் இந்த காம்பவுண்ட்ஸுக்கெலாம் சிக்னல்ஸ், நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ் எத்தனை இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, அதை எல்லாத்தையும் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், ப்ரொபைல் ப்ரோமைட். எப்படி இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எதில் வந்துட்டு நமக்கு ஃபங்க்ஷன் குரூப் இருக்குது பாருங்கள். ஓகே, அப்புறமா ஃபங்க்ஷன் குரூப் பக்கத்தில் எத்தனை ஹெச் இருக்குது, அடுத்தது ஹெச், அடுத்தது ஹெச், எத்தனை டிஃப்ரெண்ட் ஹெச் இருக்குங்கிறத பார்க்கணும். ஃபஸ்ட்டு இது பக்கத்தில் ஒன்று இருக்குது, கண்டிப்பாக இதை விட இது டிஃப்ரெண்ட் தான் அப்படின்னா, இதுவும் என்ன இதுதான் டிஃப்ரெண்ட்டு. ஓகே, அப்படின்னா இப்போ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த என்விரான்மெண்ட்டு, இதுக்கு பக்கத்தில் உள்ளதுக்கு வேறு என்விரான்மெண்ட் இருக்கும், இதுக்கு அடுத்தது வேறு என்விரான்மெண்ட்டு, அதே போல் இதுக்கு அடுத்தது, எல்லாமே டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட். ஓகே, அப்போ இதுக்கு ஒரு சிக்னல், இதுக்கு ஒரு சிக்னல், இதுக்கு ஒரு சிக்னல், இப்போ மூணு சிக்னல் நம்ம எழுதியாச்சு, 3 சிக்னல். இப்போ அடுத்ததுக்கு பாருங்கள், இதில் வந்து சென்டர் நம்ம எதை எடுத்துக்கணும், இதை எடுத்துக்கலாம் சென்டரை, இதை எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ இந்த சென்டருக்கு பக்கத்தில் இதுவும் சிஹெச்ரி தான், இதுக்கு பக்கத்தில் இதுவும் சிஹெச்ரி தான், அப்போ ரெண்டுமே சேம். இது பாருங்கள், இதை நம்ம எடுத்தாச்சு, இதுக்கு பக்கத்தில் ஒரு சிஹெச்ரி, அதே போல் இதுக்கு பக்கத்தில் சிஹெச்ரி, இதை சென்டராக எடுத்தாச்சுன்னா ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் சேம். அப்போ இதுக்கு ஒரு சிக்னல், இந்த ரெண்டுக்கும் ஒரே சிக்னல். ஓகே, அப்போ எத்தனை சிக்னல் வருது, அப்போ 2 சிக்னல்ஸ். ஓகே, ஒன்று இந்த ரெண்டுக்கும் ஒன்று, அடுத்து இதுக்கு ஒன்று சேர்த்து 2. ஸோ 2 சிக்னல்ஸ் வருது. ஓகே, இப்போ அடுத்தது எப்படி, இந்த இதுக்கு பாருங்கள், இப்போ இது ஒரு இது ஃபங்க்ஷனல் குரூப்பு ஈத்தர், பக்கத்தில் என்ன இருக்குது CH3, அப்போ இது டிஃப்ரெண்ட்டு, ஒன்று மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது ஓக்கு பக்கத்தில் ஒரு CH2 இருக்குது, இங்கே CH3 இருக்குது, இங்கே CH2 இருக்குது, அப்போ இது டிஃப்ரெண்ட்டு. அப்புறம் ஓக்கு பக்கத்தில் CH2, ஓக்கு தள்ளி ரொம்ப தள்ளி தான் CH3 இருக்குது, அப்போ இதுக்கு ஒரு சிக்னல். அப்போ எத்தனை சிக்னல் பாருங்கள், இதுக்கு ஒரு சிக்னல், இதுக்கு ஒரு சிக்னல், இதுக்கு ஒரு சிக்னல், டோட்டலி 3 சிக்னல்ஸ். ஓகே, அடுத்தது பாருங்கள், ஓ ஃபங்க்ஷனல் குரூப்பு இது ஓ, ஓ பக்கத்தில் இருக்குது CH3, ஓக்கு பக்கத்தில் இருக்குது CH3, அப்போ ரெண்டுமே சேம் என்விரான்மெண்ட், ஓக் பக்கத்தில், ஓக் பக்கத்தில் ரெண்டுமே சேமாக இருக்குது, அப்போ இதுக்கும் ஏ தான், இதுக்கும் ஏ தான், அப்போ எத்தனை சிக்னல், 1 சிக்னல் ஒன்லி. இந்த காமெண்ட்டை பாருங்கள், இப்போ ஃபங்க்ஷனல் குரூப்புன்னு இருக்குது, இது பக்கத்தில் ஒரு CH3, ஒரு சிக்னல் மார்க் பண்ணியாச்சு, ஏ மார்க், பி மார்க் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது இது பக்கத்தில் உள்ள கார்பன் பாருங்கள், இந்த கார்பனில் ஹைட்ரஜன் இல்லை, அப்போ ஒன்றும் இருக்காது. அப்படின்னா அடுத்தது பாருங்கள், இந்த பக்கம் ஒரு CH3, இந்த பக்கம் ஒரு CH3, இந்த பக்கம் ஒரு CH3, மூணுமே சேம் சேம் என்விரான்மெண்ட். ஓகே, இப்போ எங்கெல்லாம் ஹைட்ரஜன் இருக்கும் அங்கெல்லாம் நமக்கு என்ன செய்யும், ஒரு NMR ஒரு சிக்னல் கிடைக்கும். அப்போ ஃபங்க்ஷன் குரூப் பக்கத்தில் சி பக்கத்தில் ஒரு CH3, இதுக்கு சி, அதே சி பக்கத்தில் ஒரு CH3, அதே சி பக்கத்தில் ஒரு CH3, அப்போ இந்த மூணுக்கும் என்ன இதுதான், அப்போ சேம் என்விரான்மெண்ட். அப்போ எத்தனை சிக்னல், இதுக்கு ஒரு சிக்னல், மூணுக்கும் சேர்த்து ஒரு சிக்னல், இதுக்கு எத்தனை சிக்னல், ஒரு சிக்னல். ஸோ 1+1 2 சிக்னல்ஸ், டோட்டலி 2 சிக்னல்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகே, அடுத்தது பாருங்கள், ஃபங்க்ஷன் குரூப்பு பக்கத்தில் ஒரு CH ஒரு சிக்னல், அடுத்தது இங்கே ஒரு CH3 இருக்குது, அப்போ இங்கே ஒரு சிக்னல், இதுக்கு ஒன்று, இதுக்கு ஒன்று, டோட்டலி 2 சிக்னல்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்த இதில் பாருங்கள், இது வந்து பாருங்கள் அல்கீன்னு, டபுள் பாண்டு சி. ஓகே, டபுள் பாண்ட் சி, சி பக்கத்தில் ஒரு ஹெச் இருக்குது, அதே சி பக்கத்தில் தான் ஹெச் இருக்குது, அப்போ இந்த ரெண்டும் என்னது, இந்த ரெண்டும் சேம் என்விரான்மெண்ட், அப்போ இந்த ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு சிக்னல் கிடைக்கும். அடுத்து இந்த பக்கத்தில் வாங்க, இந்த சி பக்கத்தில் பாருங்கள், CH3, இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு, இங்கே ஒரு CH3. ஓகே, அப்போ இது ரெண்டுமே இந்த சி பக்கத்தில், இங்கே ஒரு CH3, அதே CH3, அப்போ ரெண்டுமே சேம் என்விரான்மெண்ட்டு, அப்போ ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு சிக்னல், இதுக்கு ஒரு ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு சிக்னல், இந்த ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு சிக்னல், டோட்டலி 2 சிக்னல்ஸ். பென்சினில் பாருங்கள், இப்போ இந்த பென்சினில் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு ஹெச் இருக்குது, எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு ஹெச், இதில் ஒரு ஹெச், இங்கே ஒரு ஹெச், இங்கே ஒரு ஹெச் இருக்குது, இங்கே ஒரு ஹெச். ஓகே, அப்போ இந்த எல்லா கார்பன்லேயும் ஒவ்வொரு ஹெச், ஒவ்வொரு ஹெச், அப்போ இது எல்லாமே என்னது அப்படின்னா சேம் என்விரான்மெண்ட், எல்லாத்துலேயும் என்ன இருக்குது, சேம் என்விரான்மெண்ட் இருக்குது, அப்போ எத்தனை சிக்னல் கிடைக்கும் நமக்கு, ஒரே ஒரு சிக்னல்.
எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றே ஒன்று தான் நமக்கு கிடைக்கும் சிக்னல். இப்போ இதில் பாருங்களேன், இந்த இதில் பாருங்கள், ஓகே. இப்போ பாருங்கள், இதில் வந்து ஒரு சி இருக்குது, ஓகே, ஒரு சி. அப்போ இது மேலே ஒரு ஹெச்சு, கீழே ஒரு சிஎல் இருக்குது, ஓகே. அப்போ இந்த கார்பன் நம்ம எடுத்துக்கலாம், இந்த கார்பன் பக்கத்தில் என்ன இருக்குது பாருங்கள், சி. சியில் ஒரு ஹெச்சு, இங்கே ஒரு ஹெச்சு, சியில் ஒரு ஹெச்சு, இங்கே ஒரு ஹெச்சு. இதே கார்பன் பக்கத்தில் என்ன பாருங்கள், சியில் ஒரு ஹெச்சு, இங்கே ஒரு ஹெச்சு, ஓகே. அப்படின்னா இது வந்து மேலே அப்பர், இது வந்து மேலே அப்பர், இது வந்து டவுன். இங்கே என்னது அப்பர், இது அப்பர், இது டவுன், ஓகே. அப்போ இதுக்கு ஒரு சிக்னல் வந்தாச்சு, இப்போ மேலே உள்ளதுக்கு ஒரு சிக்னல், கீழே உள்ளதுக்கு ஒரு சிக்னல். அதே போல் இந்த கார்பன் பக்கத்தில் தான் இங்கேயும் என்ன இருக்குது, கார்பன் இருக்குது. அப்போ மேலேயும் ஒரு ஹெச் இருக்குது, கீழேயும் ஒரு ஹெச் இருக்குது. அப்போ இதுவும் சேமு, இந்த என்வரான்மெண்ட்டும் சேமு, இந்த என்வரான்மெண்ட்டும் சேமு. அப்போ என்ன அடக்கி, மேலே உள்ளதுக்கு பி, அதே தான், கீழே உள்ளதுக்கு சி. அப்போ ஒன் டூ த்ரீ, மொத்தம் நமக்கு மூணு சிக்னல் கிடச்சிருக்கு. இப்போ அடுத்தது இந்த கார்பன் வாங்க. அப்போ இந்த ஃபங்க்ஷனல் குரூப் இங்கே இருக்குது, இதுக்கு பக்கத்தில் உள்ளதுக்கு ரெண்டுக்கும் சேம் என்வரான்மெண்ட். அப்போ இது எத்தனாவது கார்பனில் இருக்குது, ஒன்று ரெண்டு மூணாவது கார்பனில் இருக்குது. அப்போ இது, அப்போ இது சம்திங் டிஃப்ரெண்ட் அபவுட் தீஸ் டூ. இந்த ரெண்டுக்கும் இந்த ரெண்டையும் போலவே இருக்காது, கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ இதுக்கு என்ன வரும் பாருங்கள், டிஇ. இப்போ எத்தனை ஆச்சு அப்போ, ஸோ ஒன், இங்கே அப்புறம் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், மொத்த எத்தனை சிக்னல் ஆச்சு அப்போ, ஃபைவ் சிக்னல் நமக்கு வந்துச்சு. இந்த காம்பவுண்டை பாருங்கள், ஃபங்க்ஷன் குரூப் என்ன இருக்குது, கீட்டான் குரூப்பு, பக்கத்தில் ஒரு சிஹெச்3 ஏ போட்டாச்சா, அடுத்தது சிஓக்கு பக்கத்தில் ஒரு சிஹெச்2 பி போட்டாச்சா. அப்போ இங்கே இது வேறு, இது சிஹெச்2, இது வேறு. அடுத்தது சிக்கு, அடுத்து தான் ஒன்று இருக்குது. அப்போ இதுக்கு என்ன, சி. அப்போ தீஸ் ஆர் ஆல் டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட். இதுக்கு தனி என்விரான்மெண்ட்டு, இதுக்கு வேறு, இதுக்கு வேறு. ஸோ அப்போ ஏபிசி மூணு சிக்னல் நமக்கு கிடைக்குது. இப்போ அடுத்தது அதே பாருங்கள், இதான் ஃபங்க்ஷனல் குரூப்பு, பக்கத்தில் உள்ளது. இங்கேருந்து வருவோமே, அப்போ ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு ஒன்று ரெண்டு மூணாவது பொசிஷனில் இருக்குது. அப்போ இந்த சிஹெச் பக்கத்தில் சிஹெச்ல சிஹெச், இந்த ரெண்டும் சேம், இந்த சிக்கு இந்த ரெண்டும் சேம். அப்போ என்ன, ஏ போட்டுக்கலாம். அடுத்து இதில் ஒரு சிஹெச் இருக்குது, அப்போ அதுக்கு ஒரு என்ன கிடைக்கும், ஒரு சிக்னல் கிடைக்கும், பி. அதுக்கு அடுத்தது இதில் ஒரு சிஹெச்2 இருக்குது, ஹெச் இருக்குது, அப்போ இதுக்கு சி. அப்போ ஃபங்க்ஷனல் குரூப்பு அடுத்து ஒரு ஃபங்க்ஷனல் ஒரு மெத்தில் குரூப் இருக்குது, அப்போ அதுக்கு டி. இப்போ என்னாச்சு, இதுக்கு ரெண்டும் ஒன்று ரெண்டு மூணு நாலு, ஸோ ஃபோர் சிக்னல்ஸ். அடுத்த பாருங்கள் எஸ்டர், ஃபஸ்ட்டு இதில் ஒரு சிக்னல், ஏக்கு ஒரு சிக்னல், ஏ ஒன்று. அடுத்தது ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு அடுத்தது ஒரு ஹெச், அப்போ இதுக்கு என்ன, பி. அடுத்தது ஒரு குரூப்பு, அப்போ சி. எத்தனை சிக்னல், ஒன் டூ த்ரீ, த்ரீ சிக்னல் நமக்கு கிடைக்குது. அடுத்தது பாருங்கள், அதே ஃபங்க்ஷனல் குரூப்பு, இதில் ஒன்று சிஹெச்3. இதில் எங்கே ஃபங்க்ஷனல் குரூப்பு அடுத்தது என்ன இருக்குது பாருங்கள், இதில் ஒரு சிஹெச்3, இங்கேயும் சிஹெச3 தான் இருக்குது. பிறகு ஏன் எப்படி ரெண்டு சிக்னல் வருது, இது அட்டாச்சு, இந்த குரூப்பு அட்டாச்சு வித்து ஓ, அதனால் ஒரு சிக்னல். அப்போ இந்த சிஹெச்3 அட்டாச்சு வித் சிஓ, கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டு, கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டு. ஸோ ஏபி, அப்போ ரெண்டு சிக்னல், ரெண்டு சிக்னல் கரெக்டு. அடுத்தது பாருங்கள் ஆல்கஹால், இதில் ஒரு ஓகேஹெச் இருக்குது, ஓகேஹெச்க்கு ஒரு சிக்னல் ஒன்று, அடுத்த ஒரு சிஹெச்2 ரெண்டு, அடுத்த ஒரு சிஹெச3 மூணுமே டிஃப்ரெண்ட்டு, அப்போ மூணு சிக்னல். இந்த கம்பவுண்டை பாருங்கள், இதில் நமக்கு வந்து எப்படி எடுக்கிறது. இப்போ பாருங்கள், இதில் ஒரு கார்பன் சரிங்களா, இது ஒரு கார்பன் எடுத்தாச்சு. இப்போ அடுத்த கார்பனை செக் பண்ணுங்கள், இந்த கார்பன். அப்போ இதில் ஒரு சிஹெச், இதில் ஒரு சிக்னல், இதுக்கும் என்ன தான் இருக்குது, சிஹெச் தான் இருக்குது. அப்போ அதுக்கு ஒரு சிக்னல், இது பக்கத்தில் பாருங்கள் சிஹெச், அதுவும் நமக்கு எல்லாமே என்னது, எல்லா பக்கத்துலையும் என்ன தான் இருக்குது. அப்போ சிஹெச் இப்போ இதுக்கு பக்கத்தில் பாருங்களேன், இதுக்கு பக்கத்தில் ஒன்று ரெண்டு மூணு, மூணும் சேம். இதுக்கு பக்கத்தில் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு, எல்லாமே சேம். இதுக்கு பக்கத்தில் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு, இங்கேயும் பாருங்கள் நாலு. அப்போ எல்லாமே என்னது நமக்கு அப்போ சேமாக இருக்குது, எல்லா இடத்துலையுமே சேம். அப்போ சேம் என்விரான்மெண்ட்டு. இப்போ எல்லாத்துக்கும் என்னது தான், அப்போ ஒரே சிக்னல் தான், எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே சிக்னல் கிடைக்கும், எல்லாமே இன் அலாரியும் சேம் என்விரான்மெண்ட்டு. ஓகே, இப்போ அடுத்தது பாருங்கள், இதில் பாருங்களேன். இப்போ நான் வந்து இந்த கார்பன் எடுத்துக்கிறேன், இதில் ஒரு கார்பன் இருக்குது, இதை எடுத்துக்கிறேன். அப்போ இந்த கார்பன் பக்கத்தில் என்ன இருக்குது, இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன். அப்போ இது என்னது அப்போ செகண்டரி கார்பன்.
ஓகே, இது ஒரு என்வரன்மெண்ட். இப்போ அடுத்தது பாருங்கள், இந்த கார்பன் எடுத்துக்கிறேன், இந்த கார்பன் எடுத்துக்கிறேன். அப்போ இது பக்கத்தில் என்ன இருக்குது, இங்கே ஒரு கார்பன், இது பக்கத்தில் இன்னொரு கார்பன் இருக்குது, இது பக்கத்தில் இன்னொரு கார்பன் இருக்குது, அப்போ பக்கத்தில் மூணு கார்பன் இருக்குது. அப்போ இது என்னது, டெர்ஷரி கார்பன். இதுக்கு நான் வரேன், இந்த சி பக்கத்தில் ஒரு கார்பன், பக்கத்தில் ஒரு கார்பன். அப்போ இது என்னது, டெர்ஷரி கார்பன். இதுக்கு நான் வர்றேன், இங்கே ஒன்று ஒன்று, இங்கே ஒன்று ரெண்டு, இங்கே மூணு. அப்போ இது டெர்ஷரி. இதில் பாருங்கள், ஒன்று இங்கே ஒன்று ரெண்டு, பட் அப்போ செகண்டரி. அப்போ அடுத்த பாருங்கள், இங்கே ஒன்று, ஓகே, இதில் ஒன்று சி இருக்குது. அப்போ இங்கே ஒன்று ஒன்று, இங்கே ரெண்டு, இங்கே ஒரு மூணு. அப்போ இது என்னது, டெர்ஷரி, டெர்ஷரி. அடுத்து இங்கே பாருங்கள், இதுக்கு இந்த ஒரு கார்பன், ஒன்று ரெண்டு, அப்போ ரெண்டு கார்பன் தான் இருக்குது. அப்போ இது என்னது, அப்போ டெர்ஷரி. இப்போ எதை எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் உங்களுக்கு இதுக்கு பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு, அப்போ டெர்ஷரி. ஓகே, இதை எடுத்துக்கிட்டால் பாருங்கள், ஒன்று இங்கே ஒன்று ரெண்டு, அப்போ இது என்னது, செகண்டரி. ஓகே, அப்போ இந்த மொத்தமாக இதில் வந்து பாருங்கள், ரெண்டே ரெண்டு சிக்னல் தான் இருக்குது. அப்போ ஒன்று செகண்டரி, ஒன்று டெர்ஷரி. அப்போ நமக்கு எத்தனை சிக்னல் கிடைக்கும், ரெண்டே ரெண்டு சிக்னல் நமக்கு கிடைக்கும். ஓகே, அடுத்தது பாருங்கள், இது ஃபங்க்ஷனல் குரூப்பு, ஃபங்க்ஷனல் குரூப் பார்த்தாச்சு, எஸ் சல்ஃபர் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டு கார்பனில் ஒரு ஹெச் இருக்குது, இந்த அதே ஃபஸ்ட் கார்பனில், இந்த இது ஃபஸ்ட் கார்பனில் ஒரு ஹெச் இருக்குது. அப்போ இந்த ரெண்டும் சேம், ஓகே, இதுவும் இதுவும் சேம். அப்போ ஏ போட்டாச்சு. அப்புறம் எஸ்ஸுக்கு அடுத்து ரெண்டாவது கார்பன், இங்கேருந்து பார்க்கும்போது ரெண்டாவது கார்பன். அப்போ இந்த ரெண்டும் சேம். அப்போ இதுக்கு ஒரு சிக்னல், இதுக்கு ஒரு சிக்னல், டோட்டலி டூ சிக்னல்ஸ். அடுத்தது பாருங்கள், அதே போல் தான் ஆக்சிஜன் இருக்குது, ஃபஸ்ட்டில் ஒன்று, இங்கேயும் அதே போல் ஒன்று. அப்போ இந்த ரெண்டும் சேம் என்வரான்மெண்ட். அடுத்தது பாருங்கள், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இங்கேருந்து பார்க்கும்போது பாருங்கள், ஒன்றாவது கார்பன், ரெண்டாவது கார்பன். இங்கேருந்து பார்க்கும்போது ஒன்றாவது கார்பன், ரெண்டாவது கார்பன். அப்போ இந்த ரெண்டும் சேமு, இந்த ரெண்டும் சேமு. இப்போ எத்தனை சிக்னல், டூ சிக்னல் நமக்கு கிடைக்கும். அடுத்தது இங்கே பாருங்கள், அதே தான், நைட்ரஜன் இருக்குது, பிரிடின் நைட்ரஜன் இருக்குது. நைட்ரஜன் பக்கத்தில் உள்ள கார்பன் பாருங்கள், இங்கே கார்பன், இதே பக்கத்தில் உள்ள கார்பன் இங்கே பாருங்கள். அப்போ இந்த ரெண்டும் சேம். அப்போ இதுக்கு ஏ போட்டாச்சு, ஒரு சிக்னல், இந்த ரெண்டுக்கும் ஒரு சிக்னல் கிடைக்கும். அடுத்து ரெண்டாவது கார்பன் பாருங்களேன், நைட்ரஜனுக்கு ஒன்று ரெண்டு, இந்த பக்கம் ஒன்று ரெண்டு. அப்போ இந்த ரெண்டும் சேம், இந்த ரெண்டும் சேம். அது நைட்ரஜனுக்கு மூணாவது கார்பன், ஒன் டூ த்ரீ, இங்கேயும் பாருங்கள், ஒன் டூ த்ரீ. அப்போ இது சேம். ஓகே, அப்போ இதுக்கு ஒரு சிக்னல், இந்த ரெண்டுக்கும் சேர்ந்து ஒரு சிக்னல், இதுக்கு ரெண்டும் சேர்ந்து ஒரு சிக்னல், இதுக்கு ஒன்று மூணு. ஸோ டோட்டலி ஒன் டூ த்ரீ, த்ரீ சிக்னல். அதே இது பாருங்கள், இந்த என் இந்த ஹெச் எடுத்துப்போம், இந்த ஹெச் எடுத்துப்போம், ஹெச்சுக்கு ஒன்று ஒரு சிக்னல். அப்போ ஹெச்சுக்கு இந்த எண்ணுக்கு பக்கத்தில் ஒரு கார்பன் இருக்குது, அதுக்குள்ள அது அதில் சிஹெச் இருக்குது. அப்போ அதில் ஒரு சிக்னல், அடுத்தது ஒரு சிக்னல், இதுவும் இதுவும் டிஃப்ரெண்ட்டு. ஓகே, அப்போ இது ஒன்றாவது கார்பன், இரண்டாவது கார்பன். அப்போ இதுக்கு ஒரு சிக்னல், இதுக்கு ஒரு சிக்னல், மூணாச்சு, ஒன்று ரெண்டு மூணு, ரெண்டு இதுக்கு மூணு. அடுத்து இதில் ஹைட்ரஜன் இருக்காது. ஓகே, அப்போ இங்கேருந்து இந்த பக்கம் வாங்க, ஒன் டூ த்ரீ ஃபோர், ஃபோர்த்து கார்பனில் இருக்குது இந்த சி. இதுவும் இதுவும் சேமானு பார்க்கணும், இங்கேருந்து வாங்க, ஒன் டூ, ரெண்டாவது கார்பனில் இருக்குது. இங்கேருந்து இதை பாருங்கள், இந்த இது ஒன் டூ த்ரீ ஃபோர்த்து கார்பனில் இருக்குது. இங்கேருந்து பாருங்கள், ஒன் டூ, ரெண்டாவது கார்பன். அப்போ இந்த ரெண்டும் டிஃப்ரெண்ட்டு, கண்டிப்பாக இந்த ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, அப்போ ஒன்று ரெண்டு மூணு, இதுக்கு ஒரு சிக்னல் நாலு. அப்போ இங்கேருந்து வரும்போது இது அடுத்தது தான். ஓகே, அப்போ இது அஞ்சாவது, அஞ்சு. அப்போ கண்டிப்பாக இது அடுத்தது தான் இருக்கும், இங்கேருந்து வரும்போது வேறு தான். அப்போ ஆறு, இது ஒன்று, சேர்த்து ஏழு, டோட்டலி செவன் சிக்னல்ஸ், டோட்டலி செவன் சிக்னல்ஸ் ஆர் தேர். ஓகே, இப்போ இதை பாருங்கள், என் நைட்ரஜன் இருக்குது, நைட்ரஜன் பக்கத்தில் உள்ள கார்பன், கார்பன் உள்ள ஹெச்சி ஒன்று, அடுத்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு. ஓகே, அப்போ இங்கேருந்து பாருங்கள், இது ஒன்றாவது கார்பன், இது எத்தனை, ரெண்டாவது மூணாவது ரெண்டாவது கார்பனில் இருக்குது. அப்போ இது தீசு ரெண்டும் ரெண்டுமே என்னது, டிஃப்ரெண்ட் தான். ஓகே, அப்படின்னா இங்கே எத்தனை சிக்னல் மொத்தமாக சேர்க்கும்போது, ஸோ ஏழு சிக்னல். எல்லா இதுலேயுமே என்ன இருக்குது, ஒரு ஹெச் இருக்குது, எல்லா இதுலேயுமே என்ன இருக்குது, ஒரு ஹெச் இருக்குது. இதில் ஹெச் கிடையாது, டபுள் பாண்ட் இருக்கும், அதெல்லாம் ஹெச் கிடையாது. ஓகே, டோட்டலி செவன் சிக்னல். அடுத்து இதுவும் அதே போல் தான், நைட்ரஜன் மட்டும் இங்கே மாற்றி போட்டிருக்கு. ஸோ இதுக்கு என்ன சிக்னல் தான், ஏழு. இப்படி வரும், இதுக்கு ஒன்று வருங்க, இது ரெண்டு, பி சி டிஇ எஃப் ஜி, டோட்டலி செவன் சிக்னல்ஸ், டோட்டலி செவன் சிக்னல்ஸ். அடுத்த பாருங்கள், இப்போ இதில் பாருங்களேன், இதில் வந்து உள்ளுக்குள்ளே எதுவுமே இல்லை, ஹெட்ரோ ஆட்டம்ஸ் எதுவுமே இல்லை. ஓகே, அப்போ எப்படி நம்ம வந்து எடுத்துக்கிறது பாருங்கள். இப்போ இந்த நம்ம வந்து சிமெட்ரி பார்க்கணும்,
எப்படிலாம் சிமெட்ரி இருக்குது. இப்போ இந்த ரெண்டுக்கும் நம்ம நினைச்சிக்கலாம் சிமெட்ரி பார்க்கலாம். ஓகே, இந்த ரெண்டுக்கும் நம்ம நினைச்சிக்கலாம் சிமெட்ரி. இந்த ரெண்டும் சேம் என்வரன்மெண்ட்டு, இந்த ரெண்டும் இந்த ஆல்ஃபா இந்த ஆல்ஃபா இந்த ஆல்ஃபா இந்த ஆல்ஃபா சேம் என்வரன்மெண்ட்டு. அப்புறம் இங்கேருந்து இதை பாருங்கள், இந்த ரெண்டும் என்னது சேம். இங்கேருந்து பார்க்கும்போது இந்த ரெண்டும் என்னது சேம். எப்படி பார்க்கணும் சிமெட்ரி போட்டு வச்சுன்னா என்ன தெரியலாம், ஈஸியாக பார்த்துடலாம். இது ரெண்டாக பிரிக்கணும், ரெண்டாக பிரிங்க. இப்போ இதை நம்ம சென்டராக வச்சாச்சுன்னா, இதை நம்ம சென்டராக வச்சுக்கிட்டோம். இங்கே என்ன இருக்குது, சி இருக்குது. இங்கே என்ன இருக்குது, சிஹெச் தான், அதே சிஹெச் தான். இங்கேயும் சிஹெச், இங்கேயும் சிஹெச். இதுக்கு அடுத்தது பாருங்கள் ஒன் டூ, இங்கே என்ன தான் இருக்குது. அப்போ இது ரெண்டாவது பொசிஷன், இது ஒன்றாவது பொசிஷனில் ஒன்று, இதுக்கு அடுத்த பொசிஷனில் ஒன்று. அப்போ இந்த ரெண்டும் சேம். இப்போ இங்கேருந்து பாருங்கள் ஒன் ஒன்று ரெண்டு, ரெண்டாவது பொசிஷனில் சேம். இங்கேருந்து ரெண்டாவது பொசிஷனில் பாருங்கள் ஒன் டூ, இதுவும் இதுவும் சேம். இதை இதுவும் சேமா, ஓகே. அதே இது தான் இங்கேயும் இருக்குது, இதே கார்பன் தான் இங்கேயும் இருக்குது, இங்கேயும் கார்பன், இங்கேயும் கார்பன். அப்போ சிமெட்ரியாக இருக்குது. அப்போ இங்கேருந்து ஃபஸ்ட்டு கார்பன், இதுக்கு ஒன்று கிடைக்கும். இங்கேருந்து ரெண்டாவது கார்பன், இங்கே ஒன்று கிடைக்கும். இங்கேருந்து இதை பாருங்கள், இதுக்கு ஒன்று, இங்கேருந்து ரெண்டாவது கார்பன். அப்போ இதுவும் இதுவும் சேமு, இதுவும் இதுவும் சேமு. அப்போ அடுத்தது இதுவும் இதுவும் சேம், ரெண்டாவது கார்பன் ரெண்டுமே சேமாக இருக்குது. அடுத்து ரெண்டாவது கார்பன் ரெண்டுமே என்ன இருக்குது, நமக்கு சேமாக இருக்குது. டோட்டலாக எத்தனை தான் கிடைக்கும் நமக்கு, டூ சிக்னல்ஸ் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அடுத்த க்வெஸ்சன் போகலாம். இப்போ இதை பாருங்கள், மூணு பென்சின்ட்ரிங் உள்ள இது ஆந்த்ரசின். இதில் பாருங்கள் எத்தனை சிக்னல் பாருங்கள். அதே போல் தான் நம்ம நினச்சிக்கணும், இந்த மிடில் நம்ம எடுத்துக்கணும், மிடில் எடுத்துக்காங்க. ஓகே, மிடில் உள்ள ஒரு சிஹெச் இருக்குது, மிடில் ஒரு சிஹெச் இருக்குது. ஓகே, அப்போ அதுக்கு ஒரு சிக்னல் போட்டாச்சு. ஓகே, அப்போ இந்த கார்பன், இந்த கார்பன் நம்ம எடுத்துப்போம். ஓகே, இந்த கார்பன் பக்கத்தில் ஒன்றாவது கார்பன், ரெண்டாவது கார்பன், ரெண்டாவது கார்பனில் ஒரு ஒரு சிக்னல் கிடைக்கணும் வாங்க. இப்போ இந்த கார்பன் இந்த பக்கம் வாங்க, ஒன்றாவது கார்பன் ரெண்டாவது கார்பன். இங்கே என்ன தான் இருக்குது, ரெண்டாவது கார்பனில் ஒரு ஹெச் இருக்குது. அப்போ இந்த ஹெச்சும் இந்த ஹெச்சும் சேம், இந்த ஹெச்சும் இந்த ஹெச்சும் சேம். இப்போ அடுத்தது இதுக்கு இதே இதை வச்சுக்காங்க, வச்சுக்கிட்டு ஒன்று ரெண்டு மூணு, மூணாவது கார்பனில் ஒன்று இருக்கா, அதே இது இந்த பக்கம் ஒன்று ரெண்டு மூணு. அப்போ இந்த ரெண்டும் சேம். அப்போ இதுக்கு ஒரு நம்ம சிக்னல் போட்டாச்சு. அடுத்தது இதுக்கு ஒன்று, இதுக்கு ஒன்று, இந்த ரெண்டுமே அப்போ சேம். இந்த பக்கம் உள்ள ஏ இந்த இதுவும் இதுவும் சேமு, இந்த பக்கம் உள்ள பியும் பியும் சேமு. அதே இது கீழே பாருங்கள், கீழே இதே இதுதான் சேம். இங்கே என்ன ஹெச்சிருக்கோ அதுக்கும் ரெண்டுக்கும் சேம் என்விரான்மெண்ட்டு. அப்போ இதுக்கு ரெண்டும் சேர்த்து ஒரே சிக்னல். அடுத்தது ஒன்றாவது கார்பன் ரெண்டாவது கார்பன், இங்கேயும் அதே போல் தான், ஒன்றாவது கார்பன் ரெண்டாவது கார்பன் ஒரு ஹெச் இருந்துச்சு, இங்கேயும் அதே போல் ஒன்றாவது கார்பன் ரெண்டாவது கார்பன் ஒரு ஹெச் இருக்குது. அடுத்தது ஒன்றாவது கார்பன் ரெண்டாவது கார்பன் மூணாவது கார்பன். அப்போ அங்கேயும் என்ன இருக்குது, நமக்கு ஒரு இது சிக்னல் இருக்குது. சரியா, சரி, இது பி வரும். ஓகே, அப்போ ஒன்றாவது கார்பன் ரெண்டாவது கார்பன். இப்போ இந்த ரெண்டும் சேமு, அப்போ இந்த ரெண்டும் சேமு. அதே போல் இந்த பக்கம் பாருங்கள், இது இதுவும் இதுவும் சேமு, இதுவும் இதுவும் சேமு. டோட்டலி இதுக்கு ஒன்று, இதுக்கு ஒன்று, இதுக்கு ஒன்று, ரெண்டு, ஒன்று ரெண்டு மூணு. ஸோ த்ரீ சிக்னல்ஸ், மொத்தமாக மூணு சிக்னல்ஸ் நமக்கு வருது. அடுத்தது இதில் பாருங்கள், இதில் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் கொடுத்துக்குறாங்க, ஒரு ஆண்டஜன் ஹெட்ரோ ஆட்டம் இருக்குது. அப்போ ஹெட்ரோ ஆட்டம் இருக்கும்போது எல்லா என்விரான்மெண்ட்டும் என்ன ஆகும் அப்படின்னா வேரி ஆகும். இப்போ ஹெட்ரோ ஆட்டம் கொடுத்தாச்சுன்னா எல்லாமே வேரி ஆகிரும். பாருங்கள், இப்போ பாருங்கள், இந்த ஹைட்ரஜன் எடுத்துக்கிறேன், ஃபஸ்ட்டு கார்பன் ஹைட்ரஜன் இல்லை, அடுத்ததில் ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ இதுக்கு ஒரு என்விரான்மெண்ட்டு. இந்த பக்கம் பாருங்கள், ஃபஸ்ட்டு கார்பனில் ஒன்றும் இல்லை, அடுத்த கார்பனில் இருக்குது. அப்போ ரெண்டாவது கார்பனில் ஒவ்வொரு ஹெச் ஹெச் இருக்குது, அப்போ சேம் என்விரான்மெண்ட்டாக. அடுத்த மூணாவது கார்பனில் பாருங்கள் பி, இங்கேயும் பி. அப்போ ரெண்டுமே எழுது, இப்போ ஒன்றா ரெண்டா மூணாவது கார்பன், மூணாவது கார்பனில் ஒரு ஹெச்சு, இங்கே ஒரு ஹெச்சு, கரெக்டாகிட்டா. அடுத்தது இங்கேருந்து அப்படியே வாங்க, ஒன்று ரெண்டு மூணு நாலு, நாலாவது என்ன இருக்குது, ஒரு சிஹெச், இதுக்கு ஒரு சிக்னல். இங்கேருந்து வாங்க, ஒன்று ரெண்டு மூணு நாலு, நாலாவது கார்பனில் என்ன இருக்குது, ஒரு சிஹெச். அப்போ சேம் என்விரான்மெண்ட், இந்த பக்கம் சேம் என்விரான்மெண்ட், இந்த பக்கம் சேம் என்விரான்மெண்ட்டு. அப்போ அடுத்தது அதே இது, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, இதுக்கு ஒரு ஹெச் இருக்குது. அப்போ அங்கேருந்து வாங்க, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, இதுவும் இதுவும் சேம், இதுவும் இதுவும் சேம். அப்போ இந்த பக்கம் வரும்போது கரெக்டாக ஒரே ஒரு கார்பன் தான் இருக்குது. அப்போ இதுக்கு ஒரு சிக்னல் எத்தனை ஆச்சு, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். இந்த பக்கமானாலும் அதே தான், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், டோட்டலி ஃபைவ் சிக்னல்ஸ். இந்த காம்பவுண்டுக்கு நீங்களே சொல்லுங்கள். அப்போ இது வந்து ஒரு கார்பன், கார்பனில் ஹைட்ரஜன் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த கார்பன் பக்கத்தில் உள்ள கார்பனில் சிஹெச் இருக்குது, அப்போ இதுக்கு ஒரு சிக்னல், இதுக்கு ஒரு சிக்னல். இந்த கார்பனுக்கு பக்கத்தில் ஒரு ஹெச் இருக்குது,
அப்போ இந்த ஹெச்சும் சேம். இதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஹெச்சும் சேம். அப்போ எத்தனை? ஒன்று. ஸோ அப்போ ஒரு சிக்னல். அடுத்தது இங்கேருந்து பாருங்கள், ஒன் இது ஒன்றா கார்பன், ரெண்டாவது கார்பன், இதுக்கு ஒரு சிக்னல் கிடைக்கும். இது ஒரு ஹெச் இருக்குது, இதுக்கு ஒரு சிக்னல். ஸோ ரெண்டு, ஒன் டூ. இந்த பக்கம் பாருங்கள், ஒன்றாவது கார்பன், ரெண்டாவது கார்பன். ஓகே, அப்போ இதுக்கு ஒரு சிக்னல். இதுவும் இதுவும் சேம். இந்த சிக்னலும் சேம். இதுவும் இதுவும் என்ன தான் சேம். அடுத்தது ஒன்று ரெண்டு மூணு, இது மூணாவது. இங்கேருந்து வாங்க ஒன்று ரெண்டு மூணு. டோட்டலி இப்போ எத்தனை? ஒன் டூ த்ரீ. இங்கேருந்து பார்த்தோன்னா ஒன் டூ த்ரீ, டோட்டலி த்ரீ சிக்னல்ஸ். அடுத்தது பிராந்திரி. இதில் பாருங்கள், இதில் எப்படி பார்க்குறது? இது அதே போல் தான். இதுலேயும் பாருங்கள், இதே சென்டராக பிரிச்சுக்காங்க. இது என்னச்சுங்க, சென்டராக பிரிச்சுக்காங்க. ஃபஸ்ட்டு கார்பனில் ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு கார்பனில் ஒன்றும் இல்லை. அடுத்ததில் சிஹெச் இருக்குது, சிஹெச்சுக்கு ஒன்று, ஒரு சிக்னல். இப்போ அதே இது இந்த கார்பன், ஃபஸ்ட்டு கார்பன் ஒன்று, ரெண்டாவது கார்பன், இது ஒன்றா கார்பன், ரெண்டாவது கார்பன், இதில் ஒரு ஹெச் இருக்குது. அப்போ இதுவும் இதுவும் சேம். ஓகே, இந்த கார்பன் இந்த கார்பனும் நமக்கு சேம். ஓகே, இப்போ அடுத்தது ரெண்டாவது கார்பன், இதுவும் இதுவும் சேம். இங்கேருந்து பார்க்கும்போது ஒன்று ரெண்டு, ரெண்டாவது கார்பன். இங்கே பார்க்கும்போது ஒன்று ரெண்டு, ரெண்டாவது கார்பன். போனாடவே போட்டது மாதிரி தான். அடுத்தது பாருங்கள், பி வந்தாச்சு, அடுத்தது சி, அடுத்தது சி, அடுத்தது அதே போல். எத்தனை கார்பன்? ஒன் டூ த்ரீ ஃபோர், டி. ஒன் டூ த்ரீ ஃபோர், டி. அடுத்தது இ, இஇ ரெண்டு பக்கமும் சேம். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், அதே போல் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். பாருங்கள், எல்லாமே சேம். இப்போ எத்தனை நமக்கு? ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், ஃபைவ் சிக்னல்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகே, அடுத்த கமெண்ட் பார்க்கலாம். இது எப்படி பார்க்குறது பாருங்கள், ஒன்றா கார்பனில் ஒரு ஹெச் இருக்குது, இங்கே ஒரு பிஆர் இருக்குது, இங்கே ஒரு சிஎல். நம்ம ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டு ஆட்டம்ஸு பாருங்கள். ஸோ இந்த கார்பன் பக்கத்தில் ஒரு ஹெச் இருக்குது. ஓகே, ஹெச், இதுக்கு ஒரு ஹெச், இங்கே ஒரு ஹெச், இங்கே ஒரு ஹெச். ஓகே, அப்படின்னா இது சிஎல் பக்கத்தில் தான் ஒரு ஹெச் இருக்குது. அப்போ இதுக்கு ஒரு சிக்னல் ஒன்று. சிஎல் பக்கத்தில் பாருங்கள், ஒன்று ரெண்டு, ரெண்டாவது சிக்னல். சிஎல் பக்கத்தில் எத்தனை? மூணு. சிஎல் பக்கத்தில் எத்தனை? நாலு. ஓகே, அப்போ நாலு சிக்னல் நமக்கு கிடைக்கும். இங்கேருந்து பாருங்கள் வேறு தான். பிஆர் பக்கத்தில் எத்தனை? பிஆர் பக்கத்தில் ஒரு சிஹெச், பிஆர் பக்கத்தில் ரெண்டாவதில் ஒரு சிஹெச், அடுத்து மூணாவதில் ஒரு சிஹெச், நாலாவதில் ஒரு சிஹெச். அப்போ நாலு ஆட்டமும் எனக்கு டிஃபரெண்ட் என்விரான்மெண்ட். அப்போ எத்தனை சிக்னல் கிடைக்கும்? அப்போ ஃபோர் சிக்னல் நமக்கு கிடைக்கும். இந்த பக்கம் வாங்க. ஸோ இதை நம்ம நினச்சிக்கலாம், சென்டராக எடுத்துக்கலாம், இதை சென்டராக எடுத்துக்கலாம். இதில் ஒரு சிஹெச் இருக்குது, ஒரு ஒரு சிக்னல். ஓகே, அப்போ இதை சென்டராக எடுத்துக்கிட்டாச்சுன்னா, சென்டராக எடுத்துக்கலாங்க. பக்கத்தில் உள்ள கார்பன் பாருங்கள், இதுக்கு ஒரு ஹெச் இருக்குது, ஒரு சிக்னல். இந்த பக்கம் அதே இதுதான் ஹெச். அப்போ இந்த ரெண்டும் சேம். அடுத்து மூணாவது பாருங்கள், ஒன்று ரெண்டாவது கார்பன், இதுவும் சேம் தான். அப்போ இங்கேருந்து பார்க்கும்போது ஒன்று ரெண்டு, ரெண்டாவது கார்பன். அப்போ இந்த ரெண்டும் சேம். அடுத்தது ஒன்று ரெண்டு, மூணாவது கார்பன். அப்போ இதுவும் டிஃப்ரெண்ட்டு, ஒன்று ரெண்டு மூணு, இதுவும் டிஃப்ரெண்ட்டு. அப்போ எத்தனை வருது? அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு. ஓகே, இந்த ரெண்டும் சேமு, இந்த ரெண்டும் சேமு, இது டிஃப்ரெண்ட்டு. ஓகே, டோட்டலி ஃபோர் சிக்னல்ஸ். அடுத்தது பாருங்கள், இது ஒரு மெத்தில் குரூப் இருக்குது, சிஹெச் த்ரீ, இதுக்கு ஒரு சிக்னல். அடுத்து ஒரு சிஹெச் டூ, அதுக்கு ஒரு சிக்னல். இதே அதே போல் நம்ம எடுத்துக்கலாம், சென்டராக எடுத்துக்கலாம். ஓகே, சென்டர் எடுத்துக்கலாம். ஒன் டூ, ரெண்டு சிக்னல் போட்டாச்சு. அடுத்தது இந்த கார்பனுக்கு பக்கத்தில் உள்ள கார்பன் சி, இதுவும் சேம் தான். இந்த கார்பனுக்கு பக்கத்தில் உள்ள கார்பன், அதில் உள்ள சிஹெச் சேம் தான். அப்போ இந்த ரெண்டும் சேம். இந்த ரெண்டு கார்பன் உள்ள ஹெச்சும், இந்த ரெண்டும் கார்பன் உள்ள ஹெச்சும் சேம். அடுத்து அடுத்த கார்பன் பாருங்கள், ஒன், இந்த கார்பன் பாருங்கள், ஒன் டூ, ஒன் டூ. அப்போ இந்த ரெண்டும் என்னது? அப்போ சேம். இது அப்போ என்னது? மூணாவது டிஃப்ரெண்ட்டு. அப்போ எத்தனை ஆச்சு நமக்கு? அப்போ ஒன்று ரெண்டு சேர்த்து ஒன்று மூணு, இந்த ரெண்டு சேர்த்து நாலு, இது ஒன்று அஞ்சு, டோட்டலி ஃபைவ் சிக்னல்ஸ். இப்போ அடுத்தது பாருங்கள், இதை நம்ம நினச்சிக்கலாம் ரெண்டாக பிரிச்சுக்கலாம், இது நம்ம நினச்சிக்கலாம் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஓகே, அப்போ இதுக்கு ஒரு ஹெச், இந்த ஹெச்சுக்கு ஒன்று, இந்த ஹெச்சுக்கு ஒன்று, சேமாக இருக்கா? ரெண்டும் சேமாக இருக்குது. ஓகே, அப்போ ரெண்டுக்கும் சேர்த்து ஒன்று. அடுத்தது பாருங்கள், இந்த ஓஹெச், இந்த ஓஹெச் கார்பன் பக்கத்தில் ஒரு ஹெச் இருக்குது, அதே போல் இந்த ஓஹெச் பக்கத்தில் ஒரு ஹெச் இருக்குது. அப்போ இந்த ரெண்டும் சேம், இந்த பியும் பியும் சேம். ஓகே, அப்போ இது ஒன்று, இது ரெண்டாவது. அடுத்து அதே போல் ஒன்று ரெண்டாவது கார்பன், அதே போல் ஒன்று ரெண்டு. அப்போ இந்த ரெண்டும் சேம், இந்த ரெண்டும் சேம். டோட்டல் எத்தனை ஆச்சு? ஒன்று, இந்த ரெண்டும் சேர்ந்து ஒன்று, இந்த ரெண்டும் சேர்த்து ரெண்டு, இந்த ரெண்டும் சேர்த்து மூணு, டோட்டலி த்ரீ சிக்னல்ஸ்.
அடுத்தது பாருங்கள், இதில் ஒரு ஓகே இருக்குது, இங்கே ஒரு ஓகே இருக்குது. அப்போ இந்த பாருங்கள், இதில் நம்ம சென்டராக நினச்சிக்கலாம், இதை பிரிச்சுக்கலாம். ஓகே, அப்போ இந்த பாருங்கள், இதில் ஒரு ஹெச் இருக்குது, சி ஹெச் இருக்குது. அப்போ இதுக்கு ஒரு சிக்னல் ஏ போட்டேன். அப்போ இந்த கார்பனுக்கு பக்கத்தில் உள்ள கார்பன் பாருங்கள், இந்த கார்பனுக்கு பக்கத்தில் உள்ள கார்பன் பாருங்கள், ரெண்டும் சேமாக இருக்கா? இங்கேயே ஒரு ஓகே, இந்த கார்பன்லேயும் ஒரு ஓகே இருக்குது, சேமாக இருக்கா? அப்போ இதுக்கு ஒரு சிக்னல் போட்டாச்சு. அடுத்தது இதுக்கு ஒரு சிக்னல் பிபி, இது ரெண்டுமே சேம். அப்புறம் இந்த கார்பனுக்கு பக்கத்தில் உள்ள கார்பன் பார்த்தாச்சு. அடுத்த கார்பன், மூணாவது கார்பன் பாருங்கள், அப்போ இதுவும் இது இது ஒரு சிக்னல் கிடைக்கும். அடுத்து அதே போல் இங்கே பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு, இங்கே என்ன தான் அப்போ சேம் தான், இந்த சி இந்த சி அப்போ சேம் என்வரான்மெண்ட். ஒன்று போட்டாச்சு, ரெண்டு, இதுக்கு ஒன்று மூணு, அடுத்து கண்டிப்பாக இதில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அப்போ நாலு, டோட்டலி ஃபோர் சிக்னல்ஸ். ஓகே, அடுத்தது பாருங்கள், இங்கேயும் அதே போல் ஓகேச்சு ஓகேச்சு, என்ன ஆகுது பாருங்கள். இதில் அதே போல் தான் நமக்கு என்ன இருக்குது, ஓகேச்சு ஓகேச்சு இருக்குது. அப்போ இதை நம்ம நினச்சிக்கலாம், ஸ்ட்ரெயிட்டாக நினச்சிக்கலாம், ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிக்கலாம். ஓகே, அப்போ இந்த ஓகேச்சு ஓகேச்சும் சேமாக இருக்கா? இதுக்கு ஒரு சிக்னல். அப்போ இந்த கார்பன் எடுத்துக்காங்க, இந்த கார்பனும் பக்கத்தில் உள்ள கார்பன் பாருங்கள், இங்கே சேம், இங்கேயும் சேம், இந்த ரெண்டும் சேமா? ஓகே, அப்போ இதுக்கு ஒரு சிக்னல் போட்டாச்சு. அப்போ இதில் உள்ள சிஹெச் ரெண்டுக்கும் ஒரு சிக்னல். அடுத்தது இது ஒன்றாவது கார்பன் வச்சுக்காங்க, ரெண்டு மூணாவது, மூணாவது சேமாக இருக்கா? அடுத்தது பாருங்கள், இங்கேருந்து பாருங்கள், ஒன்று ஒன்று ரெண்டு மூணு, மூணாவது கார்பன் சேமாக இருக்கா? எப்படி சேமாக இருக்குது, இங்கேருந்து பார்த்தாலும் என்ன இதுதான் அப்போ ஒன்று ரெண்டு, இங்கேருந்து பார்த்தாலும் ஒன்று ரெண்டு. இங்கே ஓகேச் இருக்குது, ஓகேச் பக்கத்தில் ஒரு கார்பன், இங்கேயும் ஒரு சிஹெச், இங்கேயும் ஒரு சிஹெச். இந்த ஓகேச் பக்கத்தில் பாருங்கள், இங்கேயும் ஒரு சிஹெச், இங்கேயும் ஒரு சிஹெச். என்னச்சுக்கலாம் அப்போ ரெண்டாக பிடிச்சிக்கலாம் அதை. ஓகே, அப்போ எல்லாமே சேம், இந்த பக்கம் அந்த பக்கமும் சேமு, இந்த பக்கம் அந்த பக்கமும் சேமு, இதுவும் இதுவும் சேமு, இதுவும் இதுவும் சேமு, இதுவும் இதுவும் சேம். டோட்டலி எத்தனை அப்போ, இதுக்கு ஒன்று, இந்த எல்லாத்துக்கும் சேர்த்து ஒன்று, டோட்டலி டூ சிக்னல்ஸ். இதில் பாருங்கள், இப்போ இதில் ஒரு ஓகேச் இருக்குது. ஓகே, அப்போ ஒரே ஓகேச்சுக்கு ஒன்று சிக்னல் போட்டாச்சு, ஒன்று ஒரு சிக்னல். ஓகேச்சு பக்கத்தில் உள்ள கார்பன் பாருங்கள், ரெண்டு. அப்போ இந்த ரெண்டும் என்னது சேமு. அடுத்தது ஓகேச்சு பக்கத்தில் மூணாவது கார்பன், இந்த ரெண்டும் என்னது அப்போ சேமு, அடுத்தது டிஃப்ரெண்ட்டு. ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர், ஃபோரு. அடுத்தது இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ஒரு நமக்கு ஒரு ட்ரைமெத்தில் குரூப் இருக்குது. ஓகே, அப்போ இதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நான் என்ன போடுறேன் அப்படின்னா, ஒரு சிக்னல் மூணுமே என்னது அப்புறம் சேம் என்வரான்மெண்ட், ஏன்னா ஒரே கார்பனில் தான் நினைஞ்சிருக்கு, அட்டாச் ஆகிருக்கு. ஒரே கார்பன், இங்கேயும் சிஹெச் த்ரீ, இங்கேயும் சிஹெச் த்ரீ, இங்கேயும் சிஹெச் த்ரீ. அப்போ இந்த மூணு என்னது சேமு. ஸோ ஒன் சிக்னல். அடுத்து இந்த கார்பன் பாருங்கள், பக்கத்தில் உள்ளது இந்த ரெண்டுமே என்னது, இந்த கார்பன் பக்கத்தில் உள்ள ரெண்டுமே சேமு. அப்போ பி பி போட்டேன். அடுத்தது அடுத்த கார்பன், இந்த ரெண்டும் என்னது அப்போ சேமு. ஸோ இங்கே ஒன்று ஏ பி சி, இது ஒன்று டிஃப்ரெண்ட்டு. அப்போ டி, ஒன் டூ த்ரீ ஃபோர், டோட்டலி ஃபோர் சிக்னல்ஸ். அடுத்தது அதே போல் இங்கே பாருங்கள், சிஹெச்ஓ இருக்குது, இதில் சிஹெச்ஓக்கு ஒன்று போட்டேன். அடுத்து நமக்கு இதில் என்ன இருக்குது அப்போ, ஒரு ஹெச்சு, அடுத்த ஒரு ஹெச்சு, அடுத்த ஒரு ஹெச்சு, இங்கே ஒரு ஹெச்சு, இங்கே ஒரு ஹெச்சு. ஓகே, இப்போ பாருங்கள், இதுக்கு ஒன்று போட்டாச்சு. இப்போ அந்த ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்தில் உள்ள கார்பன் ரெண்டுமே என்னது சேம் தான். அப்போ இங்கேருந்து வரும்போது சிஹெச் தான், இங்கேருந்து வரும்போது சிஹெச், இப்போ ரெண்டும் சேமா? அப்போ பிபி போட்டாச்சு. அடுத்தது மூணாவது கார்பன், ஒன்று ரெண்டு மூணு, ஒன்று ரெண்டு மூணு, மூணாவது கார்பன் பாருங்கள், இந்த பக்கம் ரெண்டுமே என்னது சேம். அடுத்து நாலாவது கார்பன் டிஃப்ரெண்ட்டு, டோட்டலி அப்போ ஃபோர் சிக்னல்ஸ். அடுத்தது பாருங்கள், இங்கே ஒரு சிஹெச்ஓ இருக்குது, இங்கே ஒரு ஓகேச் இருக்குது. அப்போ இந்த சிஹெச்ஓக்கு ஒன்று வச்சுக்கலாமே, ஒரு சிக்னல், அடுத்த ஓகேச்சுக்கு ஒன்று பி, ரெண்டு முடிஞ்சுதா? இப்போ இங்கேருந்து பாருங்கள், இந்த சிஹெச்ஓ, இது வந்து சிஹெச்ஓ அட்டாச் ஆகிருக்குது, சிஹெச்ஓ பக்கத்தில் ஒரு சிஹெச் இருக்குது. ஓகே, அப்போ இது கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டு. இந்த பக்கம் பாருங்கள், ஓகேச் தான் இருக்குது, ஓகேச் பக்கத்தில் உள்ள சிஹெச் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட். இப்போ இதுலேயும் சிஹெச் ஓகேஜ்னா இந்த ரெண்டும் சேமாக இருக்கும், பட் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா டிஃப்ரெண்ட்டு. ஓகே, அப்போ ஓகேச் இருக்குது, அப்போ ஓகேச் பக்கத்தில் உள்ளது டிஃப்ரெண்ட் என்வரான்மெண்ட். அப்போ சிஹெச்ஓ பக்கத்தில் உள்ளது டிஃப்ரெண்ட்டு, இதுவும் டிஃப்ரெண்ட் தான். இங்கேருந்து பாருங்கள், ஓகேச் பக்கத்தில் உள்ள டிஃப்ரெண்ட்டு, அடுத்ததும் டிஃப்ரெண்ட் தான். அப்போ எல்லா எல்லா ஹைட்ரஜனுமே என்னது அப்போ இதில் டிஃப்ரெண்ட்டு. அப்போ இதில் ஒரு சிக்னல் பி, அடுத்த சிக்னல் சிடிஇஎஃப், டோட்டலி சிக்ஸ் சிக்னல்ஸ். அடுத்தது பாருங்கள், இங்கே ஒரு சிஹெச்ஓ, இங்கே ஒரு ஓஹெச், இதுக்கு ஒரு சிக்னல், இதுக்கு ஒரு சிக்னல் ஏபி போட்டாச்சா? அப்புறம் ஓஹெச்சு பக்கத்தில் உள்ளது, இங்கேயும் சிஹெச், இங்கேயும் சிஹெச். அப்போ ஓஹெச் பக்கத்தில் உள்ள ரெண்டும் என்னது சேம் சிக்னல்.
அடுத்தது இங்கேருந்து இதை பாருங்கள், இங்கே இப்போ இந்த கார்பன் வச்சு இதை பாருங்களேன். ஸோ 1 2 இதுக்கு ஒரு சிக்னல் கிடைக்கும், அதே போல் 1 1 2 அப்போ இங்கேயும் அதே போல் 2. ஓகே, அப்போ இதுவும் ரெண்டும் சேம், இந்த ரெண்டும் சேமு, இந்த ரெண்டும் சேம். இங்கேருந்து வாங்க, இதுக்கு ஒன்று சிக்னல், இந்த பக்கத்தில் உள்ளது பாருங்கள், இந்த ரெண்டும் சேம், இதுக்கு ஒரு சிக்னல் நமக்கு கிடைக்கும். அப்போ இங்கேருந்து வாங்க 1 2, இங்கேருந்து வாங்க 1 2, அப்போ இந்த ரெண்டும் சேம், இந்த ரெண்டும் சேம், இந்த ரெண்டும் சேம், இது டிஃப்ரெண்ட்டு. டோட்டலி அப்போ எத்தனை? 4 சிக்னல்ஸ். ஓகே, இதே போல் இன்னும் நிறையா காம்பவுண்ட்ஸுக்கு என்ன செய்யுங்க அப்படின்னா, இதே போல் சிக்னல் போட்டு பாருங்கள். ஓகே, வெரி வெரி ஈஸி டு ஃபைண்ட் அவுட் த நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ் இன் H1 NMR. ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.